ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராடிசன் ஹோட்டல் சேலம். ஸோ இதுதான் அதோட அவுட் சைட். அண்ட் நம்ம உள்ளார போய் சாப்பிட போகிறோம். இதில் ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதில் வெளியில் கிரில்ஸ் இப்போ இந்த ப்ராமினேடில் சாப்பிட போகிறோம். உள்ளார வந்து டேஞ்சரின்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு குட்டி டிஷ் தருவாங்க, சீஸ் அப்புறம் ப்ரெட் மேலே. இந்த டிஷ் பேர் என்ன தெரியல. அண்ட் தென் சூப் க்ரீமியாக டேஸ்டியாக இருந்துச்சு. அது கூட ஒரு பன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணுவாங்க. எல்லாமே பஃபே தான். இந்த மாதிரி ட்ரிங்க் நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம், எல்லாமே பஃபே தான். நம்ம கிட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த சாலட்ஸ்க்கு வந்து ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே போய் நம்ம சாலட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், சாசஸ், சாலட்ஸ் அந்த மாதிரி. ஸோ சிக்கன் எல்லாமே அங்கே இருக்கும், நம்ம அதெல்லாம் போய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டார்டர்ஸ் அப்பப்போ வந்து சுட சுட நம்ம டேபிள்லேயே வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதோடய செட்டப் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ரைவேட்டாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு ரொமான்டிக் டேட் இல்லை ஹஸ்பண்ட் கூட அப்படிலாம் போனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் அதோடய மென்யூ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிங்க் காட்டினேன் தானே, நாங்கள் அதில் ஆரஞ்ச் மொஜிட்டோ வாங்கினோம். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக ஐட்டம் வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் மொஜிட்டோ. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். நாங்கள் உட்காந்து சைடில் ஃபுல்லாக சோஃபா இருக்கும். அண்ட் சாலட்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் போய் அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேக் அண்ட் ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். சில இதெல்லாம் மென்யூலே இருக்கும், லைக் சிஸ்லர் ப்ரௌனி, ஐஸ்கிரீம், என்ன ஐஸ்கிரீம் கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மென்யூவில் பார்த்து சொல்லிக்கலாம். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டெசர்ட் மாறும், பிகாஸ் லாஸ்ட் டைம் நான் போகும்போது வேறு டெசர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ சிஸ்லர் ப்ரௌனி இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக தான் சாஸ் ஊற்றுனாங்க இந்த டைம், மேபி சாஸ் தீர்ந்து போச்சு போல். லாஸ்ட் டைமில் நிறைய ஊற்றுனாங்க. அண்ட் யூஸ்வலி சிஸ்லர் ப்ரௌனினா நிறைய சாஸ் ஊற்றுவாங்க. ஸோ இப்படி தான் ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் நான் சாக்லேட் ஐஸ்கிரீமும் கேட்டிருந்தேன். அண்ட் இப்போது நம்மளுக்கு ஷ்ரிம்ப் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. திருப்பி நம்மளுக்கு ஷ்ரிம்ப் வேணால் நம்ம எத்தனை தடவை வேணாலும் கேட்டுக்கலாம், எந்த டிஷ் வேணாலும். இதுதான் அதோட மென்யூ, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிட்டோம், வெஜ்ஜும் இருந்துச்சு, பட் அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணல. கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப லக்ஸரியஸாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட மணிக்கு இது ஒர்த். இந்த பிளேஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம சேலமில் இருக்கமா அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மியூசிக்லாம் போட்டிருப்பாங்க காமிங்காக. ஸோ நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு ஆசமான என்வாயன்மெண்ட் இருக்குது. இது வெளியில் இருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இங்கெல்லாம் உட்காந்துருந்தால் மழை வந்தால் கூட நம்ம மேலெல்லாம் வந்து படாது, பட் ஹோட்டலுக்குள்ளேயே பட் அவுட் சைட் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் போட்டிருப்பாங்க. அண்ட் இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அந்த இடத்துக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் அதோடய வாக்வே உள்ளார வரத்துக்கு, வெளியில் போகிறதுக்கு. இது கூட சூப்பராக இருந்துச்சு. அண்ட் என்னால் முடிஞ்சளவு வீடியோ எடுத்திருக்கேன். இன்னொரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது, அது உள்ளார சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது பஃபே நம்மளே போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.